வெண்ணிலா கபடிக்குழு எங்களுக்கு ஃபஸ்ட் பார்ட் ஃபஸ்ட்டு மேடை இன்டர்வியூ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண படம் ஃபஸ்ட்டு இன்டர்வியூன்னு நாங்கள் கொடுக்க ஆரம்பித்த படம். அதுக்கு முன்னாடி நான் சின்ன சின்னதாக பண்ணியிருந்தாலும் என்னை பெருசாக அடையாளம் காட்டின படம் வெண்ணிலா கபடிக்குழு சுசிதன சார் மூலமாக. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் சித்தப்பா மூலமாக இன்னும் ஸ்ட்ராங்காக செல்வசேகரன் சார் டைரக்டர் மூலமாக எனக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக தெரியும் நம்புகிறோம். எங்கள் டீம் இதில் விஷ்ணு இல்லாத எனக்கு பெரிய வருத்தமாக இருந்தது. பார்த்தோன்னே என்ன விஷ்ணு இல்லை படத்தில் ஹீரோ அப்படின்னாலும் என்னடா அது வருத்தமாக இருந்தது, இவர் கூட எப்படி மிங்கிளாகிறது விக்ராந்த் கூட அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். சரி பார்ப்போம் அவர் கூட மிங்கிளாகிறது எப்படின்னு தெரில. விஷ்ணு நல்லா பழக்கணும். அதுக்கு முன்னே நாங்கள் வெண்ணிலா ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதமாக வந்து எல்லாருமே ப்ராக்டிஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் நல்லா. அப்புறம் விக்ராந்த் கூட எப்படி பழகிறதுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி இருந்தோம். எல்லாருமே நாங்கள் பேசிக்கிட்டது என்னென்னா விஷ்ணு இருந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் ஸ்பாட்டுக்கு போன பிறகு தான் தெரிஞ்சது விக்ராந்த் பிச்சுட்டாப்பில் உண்மையாகவே கபடி இவர் எப்படி பண்ணுவார்னு நினச்சோம். அதுமாரி எப்படி எங்கள் எல்லாத்துடையுமே நல்லா பழகுவார்னு நினச்சோம். அதே டீம் திரும்பவும் விக்ராந்த் விஷ்ணு மாதிரி எங்கள் எல்லாருமே உங்களை மறக்க முடியாது அப்படி ஆயிடுச்சு. சூரி அப்புக்குட்டி காம்பினேஷன் எப்படி காமெடி ஒர்க் அவுட் ஆச்சோ அதே மாதிரி இந்த படத்துலையும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது காரணம் டைரக்டர் தான், கேமராமேன் சார் கிச்சா சார் ஆல் டீம் படம் வெளியிடுறவங்க அருள்தாசன் எல்லாருக்குமே நன்றி. உண்மையாகவே நாங்கள் ரவி மரியா சார் மெயினாக வந்து வைரமே வரல மாய சுந்தர் பாண்டியண்ணன் நித்தீஷ்ண சூரி எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். என்னென்னா ஒரு உறவு வந்து விட்டு போகக்கூடாது எப்போவுமே. உறவு வந்து வாழ்க்கையில் லாஸ்ட் வரைக்கும் இருக்கிறது ரொம்ப முக்கியம். நண்பர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அன்றைக்கி நல்ல நண்பர்கள். இதில் வந்து எங்கள் டீமில் வைக்கிறாந்தும் கிடச்சிருக்காரு. மெயினாக ஹீரோயினை பற்றி சொல்லி அவனை அந்த சாங்கெல்லாம் பார்த்தோன்னே இந்த பொண்ணு கூட நம்மளும் ஹீரோவாக நடிக்கலாம்னு ஒரு சின்ன ஆசை எனக்கே வந்துடுச்சு. ரொம்ப அழகாக இருக்கும்மா அந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு விக்ராந்த். வெரி லக்கி சூப்பர். இந்த படம் பெரிய ஹிட்டாகவும் எங்கள் எல்லாருக்குமே இன்னொரு பெரிய ரவுண்ட் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணோம் எல்லாருமே. மெயினாக காமெடி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். மாமியார் காமெடி இருக்குது, புரோட்டா காமெடி இருக்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் யாருன்னு வெளியே தெரியும். ஃபஸ்ட்டு வெண்ணிலா கபடிக்குள்ளே தெரிஞ்சோம், நீங்கள் தான் தெரியப்படுத்துனீங்க. திரும்பவும் நீங்கள் தெரியப்படுத்துக்கன்னு நான் கேட்டுக்கிறேன். ப்ரொடியூசர்ஸ் எங்களுக்கு ப்ரொடியூசர் கவனிக்கணும்னு எங்களை சொல்லலாம். ப்ரொடியூசர் வெண்ணிலா கபடிக்குள்ளே கூட கஷ்டப்பட்டோம் நாங்கள். ப்ரொடியூசர்ஸ் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது. இந்த படத்தில் அது இல்லவே இல்லை. சொல்லப்போனால் லாஸ்ட் நாள் மறக்க முடியாத பார்ட்டி வச்சுட்டாங்க. செம ஜாலி அப்பா. அவ்வளோ நாள் உடம்பு வலியெல்லாம் ஒரே நாளில் சரி பண்ண வச்சுட்டாங்க. அவ்வளோ சந்தோஷம் இந்த டீம் கூட ஒர்க் பண்ணது. நம்ம டீம் திரும்பவும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணுவோம்னு நம்புகிறேன். இது பெரிய ஹிட் ஆகும் இந்த படம். நான் ரொம்ப நம்புகிற படம். நன்றி. தேங்க்யூ.